திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பிற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜபித்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்கப் போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வங்க தேச எல்லை பகுதியின் வழியாக உள்ளே ஊடுருவ முயன்ற, இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற ஒரு சீன உளவாளி ஒருவர், ஹன் ஜூன்வே என்று சொல்லப்படுகிற 36 வயது இள வயதுள்ள ஒரு வாலிபர் எல்லை பகுதி பாதுகாப்பு எல்லை படையினரால் பிடிக்கப்பட்டிருக்கிறார். என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, கடந்த 2 ஆண்டுகளாக அவர் சுமார் 1300 சிம் கார்டுகளை சீனா தேசத்திற்கு அனுப்பியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு நடுப்பகுதியிலே நம்முடைய தேசத்தின் எல்லை, லடாக் எல்லை பகுதியிலே இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை நமக்கு தெரியும். என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, அதை தொடர்ந்து இரு நாட்டுக்கும் இடையிலே இன்னமும் ஒரு சரியான ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை. எல்லை பகுதியிலே பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது. அதன் மத்தியிலே நம்முடைய இந்திய தேசத்திலே கடந்த நாட்களிலே ஒரு 22 விமானங்களை சீன இராணுவமானது அது பயிற்சியில் ஈடுபடுத்தியிருப்பதும் தெரிய வந்தது. இது நிமித்தமாக அங்கேயும் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மத்தியிலே வங்க தேசத்தின் வழியாக அந்த எல்லை பகுதியிலே ஊடுருவ முயன்ற இந்த சீன உளவாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேசத்தின் எல்லை பகுதியின் பாதுகாப்பிற்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இப்பொழுதும் நாம் குறிப்பாக நம்முடைய தேசத்திலே சீன இந்திய எல்லை பகுதியிலே காணப்படுகிற பதட்டமான சூழ்நிலை மாறி தேவ நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை நம்முடைய தேசத்திற்கு கொடுப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த ஆண்டு நடுப்பகுதியிலிருந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நம்முடைய தேசத்திலே இந்திய சீன எல்லை பகுதிகளிலே காணப்படுகிறது. பாதுகாப்பை ஒட்டி நம்முடைய மத்திய அரசானது சுமார் 267 செயலிகளை அது தடை செய்தது. சீன செயலிகளை நம்முடைய மத்திய அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. ஆயினும் இன்னமும் இந்த பதட்டமான சூழ்நிலை குறைக்கப்படவில்லை. இப்பொழுது இந்த உளவாளி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை மறுபடியும் வருவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவரை குறித்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. 2 ஆண்டுகளாக இவர் நம்முடைய தேசத்திலே டெல்லி பகுதியிலே வந்து தங்கியிருந்து சுமார் 1300 சிம் கார்டுகளை சீனா தேசத்திற்கு அனுப்பியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலிருந்து லேப்டாப், பென்ட்ரைவ், இன்னும் அநேக செல்போன்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட உளவாளிகளுக்கு துணை போகிறவர்கள் தேசத்திலே கண்டுபிடிக்கப்பட வேண்டும். தேசத்திலே உண்மையானவர்களை கர்த்தர் நம்முடைய எல்லை பகுதியிலே பாதுகாப்பிற்கென்று நியமித்து கொடுக்கும்படியாக, இப்படிப்பட்ட உளவாளிகளுடைய ஊடுருவல்கள் தடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக, தீவிரவாதியுடைய ஊடுருவல்கள் தடுக்கப்படும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிக்கப் போகிறோம். நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பிற்காக, குறிப்பாக இந்த சீன தேசத்தின் நிமித்தமாக, அதே போல எல்லை பகுதியில் உள்ள தேசங்கள் நிமித்தமாக வருகிற ஆபத்துகள் தடுக்கப்பட நாம் ஜெபிக்கப் போகிறோம். இப்பொழுதும் இதற்காக கருத்தாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையிலும் தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபித்து வருகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவர், எங்களுடைய இந்திய சீன எல்லை பகுதியிலே தொடர்ந்து நிலவி வருகிற ஆண்டவர் அசாதாரணமான சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே ஆண்டவர் வங்க தேச பகுதி வழியாக ஊடுருவ முயன்ற ஆண்டவர் அந்த சீன உளவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நிமித்தம் சுமார் 1300 சிம் கார்டுகள் சீனா தேசத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது நிமித்தமாக எங்களுடைய தேசத்தின் பாதுகாப்புக்கு மறுபடியும் ஒரு அச்சுறுத்தல் உருவாகியிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை மாற்றி
ஆண்டவரே, தகப்பனையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் டாடி. ஆண்டவரே, எங்களுடைய எல்லை பகுதியிலே ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் உயர் இராணுவ அதிகாரிகளும், இதற்கு பொது பொறுப்பாக செயல்படுகிற ஆண்டவரை எங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டவரை, இதில் பொறுப்பாக இருக்கிற எல்லா ஆண்டவரை இராணுவ அதிகாரிகளும் உண்மையும் உத்தமாக தங்களுடைய பணிகளை ஆண்டவரே தகப்பனே செய்ய ஞானமுள்ள இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை, உண்மையுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு ஆண்டவரே தேசத்தின் எல்லையிலே ஆண்டவரே தகப்பனை துணை போவதற்குரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உண்மை உள்ளவர்கள் அந்த பகுதியிலே நியமிக்கப்பட கிருபை தாங்க டாடி. தகப்பனே, இந்த உளவாளி உள்ளே நுழைந்து 2 வருடமாக எங்களுடைய தேசத்திலே டெல்லி பகுதியிலே ஒரு கிராமத்திலே தங்கியிருந்து ஆண்டவர் ஒரு நட்சத்திர குரோ ஹோட்டலிலே தங்கியிருந்து பலவிதமான காரியங்களை வேவு பார்த்து ஆண்டவர் இந்த செய்திகளை எல்லாம் சீனா தேசத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது நிமித்தமாக எங்களுடைய தேசத்தின் பாதுகாப்பு எந்த விதத்தில் பாதிக்கப்படாதபடிக்கு தேவனே ஆண்டவர் எங்களுடைய உளவுத்துறையினருக்கு ஞானத்தை கொடுத்து இதையெல்லாம் கண்டுபிடித்து சரி செய்ய கிருபை தாங்க ஆண்டவர். இது நிமித்தமாக எந்த ஒரு அழிவும் தேசத்திற்கு வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பை கொடுப்பாராக ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தர் ஆண்டவரே நகரத்தை காவாராகில் காவலாளர் விழுத்திருப்பது விருதா என்று விதம் சொல்கிறதாகவே. நாங்கள் எவ்வளவு பாதுகாப்பு படை வைத்திருந்தாலும், எவ்வளவு ஆயுதங்கள் வைத்திருந்தாலும், எவ்வளவு ஞானமுள்ளவர்கள் இருந்தாலும், நீங்கள் எங்கள் தேசத்தை பாதுகாக்க உம்முடைய தேவதூதன் நிறுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல்லு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து தேசத்தின் பாதுகாப்புக்காக, குறிப்பாக எல்லை பகுதிக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய தேசத்தை பாதுகாப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.